ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிரியேட்டிவிட்டி. நேபாளுக்கு வந்ததுலேருந்து நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவிஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ். அப்போ தான் நம்மளே ட்ரை பண்ணால் என்னென்னு ட்ரை பண்ண டிஷ் தான் இந்த சிக்கன் மசாலா. ஒரு கடாயில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துட்டு, மீடியமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அது ஆறுனதும் கொஞ்சம் கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணிவிட்டு, அது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, சீக்கிரம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்து, ஒரு பெரிய பச்சை மிளகாயை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, மசாலா பச்சை வாசனை போனதும் சிக்கன் அண்ட் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ ஆப்ஷனல் தான். ஒரு வாட்டி மசாலா படுற மாதிரி சிக்கனை நல்லா பிரட்டி விட்டுட்டு, இப்போ ஸ்டார்டிங்லேயே வறுத்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துட்டு, கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணால் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். சும்மா சூப்பரான நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் மசாலாவும் ரெடியாக இருக்கும். கொஞ்சம் பெப்பர் பவுடரை சேர்த்துட்டு, கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு, சர்விங் பிளேட்டில் வச்சா சும்மா செத்த நேரத்தில் காலியாகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணிவிடுங்க காய்ஸ். இந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி. இதே போல் சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். அன்டில் தென், பை பை ஃப்ரம் ஜெனிஸ் கிரியேட்டிவிட்டி.